உங்களுக்கே தெரியும் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் எல்லா பிரச்சனையும் வரும். எல்லா ஊழியர்களுக்கும் ரேஷன் கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் 28% டிஏ கொடுத்தாச்சு. அதனுடைய தொடர்ச்சி வேலைவாய்ப்பு இப்போ வந்து அறிவிக்கப்படாது. 61 போட்டோம். இப்போ ஏன்னா எனக்குன்னா ஒரு வாரம் 10 நாள் வந்துருச்சுன்னா அதே மாதிரி அடுத்த மாதம் இல்லாட்டிங்கன்னா 2 மாதத்தில் வந்து கால்பார் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் தான் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடக்க போகுது. ஒரு சின்ன ஒரு பைசா கூட தவறுகள் நடக்காத அளவிற்கு மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடு பணி நியமனம் செய்யணும். ஒரு சட்ட குழு நான் அமைத்திருக்கிறேன். அது வெளிப்படையாக பேர் சொல்ல முடியும். ஒரு குழு அமைத்து நான் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நான் சட்டமன்றத்துக்கு அறிவித்தேன். கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா 1990s இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 780 கோடி அளவிற்கு இதில் நிறைய தவறு. இந்த கடந்த 10 ஆண்டு காலத்தில் மட்டும் 750 கோடி. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து பூரா எடுத்துட்டு தவறு செய்தவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் அரசினால் அது வந்து அட்டாச் செய்யப்படும். அடுத்த நடவடிக்கை என்பது அப்படியே நிறுத்தி வைக்கப்படும். அதெல்லாம் இப்போ நான் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட என்னுடைய குறிக்கோள் 1000 கோடி அளவிற்கு இதில் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து 1000 கோடி உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும். தோராயமாக 750 கோடி தோராயம் இல்லை, புள்ளிவர கணக்கு கூட சொன்னேன். இப்போ சட்டக்குழு அமைக்கப்பட்டு இப்போ வந்து செக்ரட்டரி இப்போ வந்திருக்காங்க, புது செக்ரட்டரி உங்களுக்கு தெரிய எழுத்துல ராதாகிருஷ்ணன். இப்போ ராதாகிருஷ்ணன் நம்ம வந்து சண்முக சுந்தரம் விசாரி வச்சு இப்போ 2 வக்கீல்கள் வந்து அதுக்கு தலைமை மாதிரி நியமிக்கப்பட்டு எல்லா மதுரை எல்லா இடங்களிலும் கிளைகளுக்கு அது வக்கீல்கள் நியமிக்கப்பட்டு மூத்த வழக்கறிஞர்கள்லாம் எல்லா வழக்குகளையும் நீதிமன்றங்களில் ஆஜராக செய்து இந்த வழக்குகள் எல்லாம் முடிவு கொண்டு வரும். காரணம் கடந்த 10 ஆண்டு காலத்தில் அப்படியே தேங்கி கிடக்கு. ஒரு 50 வழக்குகள் கூட வரல, எதை முடிவு பண்ணல. நான் தான் சட்டமன்றத்தில் சொன்னேன், ஒரு 50 வழக்கு கூட நீங்க முடிக்கல. 10 வருஷமா இருந்திருக்கீங்க, 50 வழக்கு கூட நீங்க முடிக்கல. 780 கோடி நீ பாய்ச்சி கிடக்கு. இதை பூராமே நம்ம இப்போ கொண்டு வரணுங்கிறது நம்ம உறுதியா இருக்கணும். கண்டிப்பா சொல்றேன், இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் 2 மாசம் கழிச்சு உங்ககிட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட் 3 மாசம் எனக்கு அவாசம். அதுக்குள்ள என்னென்ன செய்ய போறேங்கிறத நான் சொல்லிடுறேன்.